திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கூக்கால் ஊராட்சியில் தொடர் காய்ச்சலால் மக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். குடிநீர் மாசு காரணமாக காய்ச்சல் வருவதாக மருத்துவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் உடனுக்குடன் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிராம மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்து பார்த்தபோது குடிநீர் தொட்டியில் பாம்பு குருவி உள்ளிட்டவை இறந்து கிடந்த அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பல ஆண்டுகளாக குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்யவில்லை என்று கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். குடிநீர் தொட்டியிலிருந்து பாம்பு குருவி கழிவுடன் கூடிய தண்ணீரை எடுக்கும் ஊழியர்களின் வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முருகன். வணக்கம் முருகன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குடிநீர் தொட்டி கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கொடைக்கானல், அதாவது கொடைக்கானல் கூக்கால் பஞ்சாயத்தில் கடந்த சில மாதங்களாகவே குழந்தைகள் பெரியவர்களுக்கு வந்து மர்ம காய்ச்சல் பரவி வந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மருத்துவரின் ஆலோசனை கேட்ட போது மருத்துவர் குடிநீரில் இருந்துதான் காய்ச்சல் பரவுகிறது என்று மக்களிடம் கூறினார். உடனே அப்பகுதி பொதுமக்கள் குடிநீர் தொட்டியை உள்ளே சென்று பார்க்கும்போது குடிநீர் தொட்டியில் பாம்புகள் பல்லிகள் குருவிகள் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து குடிநீர் தொட்டியை தூய்மைப்படுத்தினர். இதை பற்றி அப்பகுதி மக்கள் கூறுகையில், தாங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு தாங்களாகவே தங்கள் பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டியை இறங்கி சுத்தம் செய்ததாக கூறுகின்றனர். முருகன், இந்த குடிநீர் தொட்டியில பாம்பு பல்லி குருவி எல்லாம் இறந்து போய் கிடக்கிருந்திருக்கு. அந்த குடிநீர் தொட்டியை முறையாக பராமரிக்கவில்லையா? அதற்குண்டான முயற்சிகளை இந்த மாவட்ட நிர்வாகம் எதுவும் எடுக்கவில்லையா? என்ன காரணம்? அதாவது கொடைக்கானல் பொதுமக்கள் வந்து பஞ்சாயத்து தலைவரிடம் பல முறை மனுக்கள் கொடுத்திருக்காங்க குடிநீர் தொட்டியை கிளீன் பண்ண சொல்லி. இதுவரைக்கும் பஞ்சாயத்தும் சரி மாவட்ட நிர்வாகமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் பொதுமக்களே அவங்களுடைய சொந்த செலவுல இன்னைக்கு இறங்கி குடிநீர் தொட்டியை சுத்தம் பண்ணிருக்காங்க. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி முருகன்.